வெட்டுறதுதான் இந்த வீடியோல எடுக்க போறோம். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மீனை மட்டும் எப்படி வாங்கி வெட்டுறதுங்கிற பாருங்க, எப்படி செவல் சுரண்டி வெட்டுறோங்கிறத. இது வந்து சில பேர் வந்து வாங்கி விலை கொடுத்து வெட்டுறதா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. நம்ம சிம்பிளா ஏதாவது கட்டா கத்தி இருந்தா கூட ஈஸியா நமக்கு வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வெட்டுறத மட்டும் பாருங்க எப்படி நம்ம வச்சு சிவலபுரம் கட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கடலுக்கு போறதுனால வந்து நம்ம மீன் வெட்டி மீன் வெட்டி பழக்கம் இருக்கு, அதனால நம்ம மீன் வெட்டுவோம். ரொம்ப நாள் கழிச்சு மீன் வந்திருக்கிறதுனால இந்த மீனை வெட்டி காட்டுவோம். ஏன்னா அப்பதான் செவல் சுரண்டத்துல வந்து கையில காலில் இது குத்தாம இருக்கு, கையில குத்தாம இருக்கு. அதுக்கான இது சைட்ல உள்ளது எப்பவும் ஃபர்ஸ்ட் வெட்டிக்கலாம் நல்லது. கால் பக்கம் வெட்டாலும் பிறகுனால லாஸ்ட்ல கூட வெட்டிக்கலாம். இருக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியாத இது பேட்டரி மிஷினு, இதே மாதிரி கரண்ட ஓடுற மிஷினும் இருக்கு. அதுவும் சுரண்டலாம், இதை வச்சு செவன் சுரண்டலாம். இது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக மறுமலை எடுத்து வீடியோ போடுறேன் வாங்காது நல்லா தக்குன்னு வந்து அதை வச்சு எடுக்கிறது வந்து அதை வச்சு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு இப்படி தான் எடுக்க முடியும். எடுத்து தான் வரும். ஆனால் மிஷின் கீழே வந்து எடுக்கிறதுல வந்து சூப்பராகவும் வந்து டக்குன்னு வந்துடும். வேலை குயிக்காகவும் வந்துடும். யாருமே இப்படி தான் எனக்கு செவல் எடுக்கணும். இதை வச்சு எடுக்கலாம், இந்த மிஷினை வச்சு எடுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு மீனே போகிறதுனால இதை எடுக்கிறேன். நான் மீனை விட்டு எடுக்கிறேன். வீட்டுக்கு தான் மிஷின் வச்சு எடுத்தாச்சு, அதை வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சில இதை வச்சு எடுக்கிறது வந்து ஒரு சில செதில் இருக்கும். மிஷின் வச்சு எடுக்கிறது அவ்வளோ செதில் மிஷின்லேயே வந்துட்டு ஒரு செதில் கூட அதில் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் வேண்டி இருந்துச்சு, அதையும் மிஷின் வச்சு எடுத்து இப்போ முடிச்சாச்சு. இப்போ மீனை வந்து எடுத்ததே தான் ரொம்ப பீஸ் பெருசா உழுது. வீட்டுல எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க, பொருசா தான் போடணும் அப்படின்னா ஒரு பீஸாவும் வெட்டிக்கலாம். இதுல எதையும் எதையும் சளிக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு கிராஸ்ட் ஆட்டி இப்படி எடுத்துட்டு அது வேற இப்படி போட்டிங்கன்னா ஒரு பீஸா போடணும். அடுத்த லாஸ்ட்டாக வந்து மண்டே வந்து இதை போய் இப்படி இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அதுக்காக அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துருங்க அப்படி. ஏன்னா அந்த பூலாம் வந்து இதாக இருக்கும். அதுக்காக மண்டையை தேவைன்னா ரெண்டாக வெட்டிக்கங்க, இல்லை முழுசாக போட்டுக்கோங்க. இதில் செதில் இருந்தாலும் வந்து இதை வந்து லாஸ்ட்டாக கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஏதாவது பக்கெட் தண்ணிக்கிலே இல்லை சிங்கிலே வச்சுட்டு இப்படி சுத்தினாலே போதும். தேப்பில் இப்படி வச்சுட்டு அமுக்கினாலே போதும். அவ்வளவும் வந்து கிளீன் ஆயிரும். ஒரு செதில் கூட இப்போ உள்ளே இல்லை பாருங்கள். அவ்வளோ செதிலும் உள்ளவே இருந்துச்சு, அவ்வளோ செதிலும் இப்போ கிடையாது. அதனால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது வந்து பேட்டரி மிஷினால வந்து இது ஈஸியாக இருக்குது. பேட்டரியில் உள்ள மிஷினும் இருக்குது, நம்ம கரண்டில் ஓடுற மிஷினும் இருக்குது. தேவைப்பட்டால் கேட்டுக்கிறோம். இது சார்